பயிலகம் சார்பாக வணக்கம் 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கோர்ஸ் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது பிரதீப் குமார் இந்த கோர்ஸோட டெவலப்பர் அண்ட் ட்ரைனர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கோர்ஸ்னால் என்ன ஏன் இந்த கோர்ஸ் வச்சுருக்காங்க இந்த கோர்ஸ் படித்தா வாட் டைப் ஆஃப் யூசஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம படிக்க போகிறோம் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கோர்ஸ் ஸோ ஜஸ்ட் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கம்பெனியில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன நம்ம ஜென்ரலாக ஒரு கம்பெனி உள்ளே போகிறோம் ஸோ ஒரு கம்பெனியில் என்னென்ன இருக்கும் தனித்தனியாக கேபின்ஸ் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் ப்ராப்பர் சிஸ்டம்ஸ் சர்வர் ரூம் நெட்ஒர்க்கிங்ஸ் அண்ட் பிளாப்ளா லேப்டாப் சம்திங் எனி அதர் டிவைசஸ் ஷோஃபாஸ் கர்டன்ஸ் சீட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அங்கே இன்ஃப்ரா இருந்தால் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் இது எல்லாமே சேர்ந்தது இன்ஃப்ரா தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஸோ அப்போது இங்கே இந்த கோர்ஸில் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி டிவைசஸ் சச்சஸ் லேப்டாப் டெஸ்க்டாப் சர்வர் ரவுட்டர் ஸ்விட்ச் என்ஐசி கார்டு சில பேருக்கு இந்த டிவைசஸ் பேர் தெரியாமல் இருக்கலாம் பட் ஃபைன் நான் பின்னாடி உங்களுக்கு அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன்ஸ்லாம் கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம் அதுக்கான இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அப்போது ஐஎஸ்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா ஸோ முதல்ல எதுக்காக இதை வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அபவுட் ஐஎஸ்சி திஸ் இஸ் அ டைப் ஆஃப் எம்ப்ளாயபிலிட்டி கோர்ஸ் இந்த கோர்ஸ் ஒரு ஃப்ரெஷர் கிராஜுவேட்டையோ இல்லை ஒரு ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயி இருக்கிறவங்களையோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ப்ராப்பர் எம்ப்ளாயை மாற்றுறதுக்காக தான் அந்த கோர்ஸை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம் எப்படி சில பேர் இப்போ லெவல் ஒன்னில் இருப்பாங்க ஸோ அவங்கள அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகலாம் அதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெஷராக இருப்பாங்க அப்போது அவங்க எப்படி ஜாபுக்குள்ளே கொண்டு போகிறது ஒன் ஆர் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ப்ராப்பர் சேலரி இல்லாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது அந்த மாதிரி எல்லா ஒரு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணி படிக்கலாம் அது ஏன் அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு நான் பின்னாடி கண்டிப்பாக ஆன்சர் சொல்கிறேன் அடுத்தடுத்து நீங்களே ஸ்லைடில் புரிஞ்சுப்பீங்க ஒன்ஸ் யூ டன் ஐஎஸ்சி யூ கேன் அட்டன் மல்டிபிள் டொமைன் இன்டர்வியூஸ் எஸ் தட் ஐம் ஷோர் நீங்களே கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது ஆமாம் டாக் பண்ணலாம் நம்ம அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுவீங்க அண்ட் இட் இஸ் ரியல் டைம் சினாரியோ பேஸ்டு கோர்ஸ் டெஃபினட்டாக ரியல் டைம் பேஸ் பண்ணி தான் அந்த சினாரியோவை நான் இந்த ரியல் டைம் சினாரியோஸை பேஸ் பண்ணி தான் அந்த கோர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ் ஒவ்வொரு பேக்கேஜஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரியல் டைம் சினாரியோஸ் பற்றி பார்ப்பீங்க நீங்கள் படித்த விஷயமும் ரியல் டைமாக எப்படி அந்த ஜாப்பில் இருக்குது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க ஸோ அப்படி இந்த ஐஎஸ்சியில் முதல்ல என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹாட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் ஆமாம் எதுக்கு லினக்ஸை முதல்ல வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே யூனிக்ஸ் தான் யூனிக்ஸ்லேருந்து டெவலப் பண்ணி வந்தது தான் லினக்ஸ் ஸோ அதுக்காக தான் லினக்ஸை முதல்ல வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் லினக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கமாண்ட் சம்மந்தப்பட்டது விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் கண்டிப்பாக விண்டோஸ் தான் ஸோ விண்டோஸ் வந்து கிராஃபிக்கல் தான் மேக்ஸிமம் இருக்கும் ஸோ நீங்கள் முதல்ல கிராஃபிக்கல் பார்த்துட்டு கமாண்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதே நீங்கள் கமாண்ட் முடிச்சுட்டு கிராஃபிக்கல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் அதுவும் இல்லாமல் லினக்ஸ் வந்து இன்றைக்கி ஒண்டர்ஃபுல் சூப்பராக வந்துட்டுருக்கு லினக்ஸுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது
அண்ட் இன்னைக்கு இருக்கிற மேக்ஸிமம் ஐடி என்வாயன்மெண்ட்ஸ் எல்லாமே மிக்சடு கம்பைன் என்வாயன்மெண்ட் தான். எப்படின்னா லினக்ஸும் விண்டோஸும் கலந்து இருக்கும் உள்ள வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே லினக்ஸில் அதிகம். ஸோ அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா இன்டர்வியூஸ்லேயும் ரெண்டுமே கேட்குறாங்க, லினக்ஸும் விண்டோஸும் தெரிஞ்ச மாதிரி ஒரு கேண்டிடேட் தான் இன்டர்வியூவர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி அதுக்காகவே நாங்கள் ஃபஸ்ட் ரெட்ஹாட் என்டர்பிரைஸ் லினக்ஸை உள்ளே வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெட்ஹாட் லினக்ஸ் ஃபஸ்ட் என்ன படிப்பீங்க அப்படின்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட். ரெட்ஹாட் என்டர்பிரைஸ் லினக்ஸை நீங்கள் ஒரு சிஸ்டமில் போட்டால் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, உள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாபிக் இருக்கும். ஸோ அப்போ சிஸ்டம் ஆப்ரேஷன் கமாண்ட்ஸ், ஆப்ரேஷன் உங்களுக்கே தெரியும் சிம்பிள். இப்போ வந்துட்டு காப்பி பண்ணுறது, மூவ் பண்ணுறது, டேட் அண்ட் டைம் செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் கமெண்ட்ஸ் பற்றி நீங்கள் ஃபஸ்ட் பேசிக் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனேஜ்மெண்ட், யூசர் எப்படி ஆட் பண்ணலாம், யூசரோட மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது எப்படி, டிலீட் பண்ணுறது எப்படி, அப்புறம் டிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிஸ்க் ஆட் பண்ணுறது, டிஸ்க்கு பார்ட்டிஷன் பிரிக்கிறது, ஃபைல் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஃபைலை ஹிடனாக மாற்றுறது, ஹிடன் ஃபைலை பார்க்குறது, ஃபைலுக்கு பர்மிஷன் செட் பண்ணுறது, ஃபார்மேஷன் என்ன டைப்பில் செட் பண்ணலாம், குரூப்புக்கு அசைன் பண்ணுறது, யூசருக்கு அசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸை மானிட்டர் பண்ணுறது, தேவையில்லாத ப்ராசஸ் கில் பண்ணுறது, ஒவ்வொரு யூசருக்கும் தனித்தனியாக பிரித்து பிரித்து கில் பண்ணுறது, பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் கிடையாது, சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன்ஸோட இன்னொரு நேம் தான் பேக்கேஜ். பேக்கேஜுங்கிறது பியூர் டெக்னிக்கல் நேம். ஸோ யூ கேன் சே சாஃப்ட்வேர் ஆர் அப்ளிகேஷன் அஸ் அ பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட், எப்படி ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒரு பேக்கேஜை ரிமூவ் பண்ணுறது, என்னென்ன டைப்பில் நம்ம பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட். ஸோ எப்படி ஒரு நெட்ஒர்க் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, நெட்ஒர்க் கார்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அதை பற்றின ஒரு டாபிக் தான் மேனேஜ்மெண்ட் தான். சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் மேனேஜ்மெண்ட். சர்வர்னால் ஒன்றும் கிடையாது, சர்வர்னால் ஒரு சர்வீஸ் கொடுக்குறது தான் சர்வர். ஸோ அப்போது சர்வரில் என்னென்ன பார்ப்பீங்க அப்படின்னா பேக்கேஜ் சர்வர், சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வர். பேக்கேஜ் சர்வர்னால் சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வர். சாஃப்ட்வேரை சர்வர்லேருந்து கிளைண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, எப்படி பண்ண வைக்கிறது. கிளைண்ட் பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஆனால் சர்வர் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கும், கேட்கும்போது கொடுக்கும். ஸோ அதை எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது. ஃபைல் சர்வர், FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், NFS நெட்ஒர்க் ஃபைல் சிஸ்டம், அண்ட் சாம்பா. FTP வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு வேர்ல்டு வைட் காமன் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் அது அக்செப்ட் ஆகும், ஆண்ட்ராய்டு, ஆப்பிள், லினக்ஸ், விண்டோஸ் எல்லாத்துலேயுமே அக்செப்ட் ஆகும். நெட்ஒர்க் ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் டு லினக்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறது எப்படி, ஃபைல் சர்வர் சர்வீஸ் கொடுக்குறது எப்படி. சாம்பா கிராஸ் பிளாட்ஃபார்ம், லினக்ஸ் வந்து விண்டோஸ்க்கு எப்படி ஷேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் நெட்ஒர்க் சர்வர், DNS அண்ட் DHCP. DNS பற்றி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு மேஜர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்வர் வந்து DNS. அதுக்கப்புறம் DHCP, இன்ஃப்ரா லெவலில் IP எப்படி கொடுக்குறது ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். IP பற்றி தெரியாதா, டெஃபினட்டாக அதுக்கும் இங்கே டாபிக்ஸ் இருக்குது. வெப் சர்வர், அப்பாச்சி அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன், அப்பாச்சி மூலயமா எப்படி வெப் சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி மற்ற கிளைண்ட்ஸை பார்க்குறது. மெயில் சர்வர் உங்களுக்கே தெரியும், எப்படி மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதில் வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் அண்ட் ஜிம்ப்ரா ரெண்டுத்தோட கான்ஃபிகரேஷன் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் OS டெப்ளாய்மெண்ட் சர்வர். OS டெப்ளாய்மெண்ட்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சர்வர்லேருந்து எப்படி கிளைண்ட்ஸுக்கு OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நம்ம அங்கே போகாமல் இங்கேருந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி, அதில் கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். டொமைன் சர்வர், LDAP அண்ட் சாம்பஃபோ. LDAP யூசர்ஸோட அக்கௌண்ட்ஸ் எங்கே வச்சுக்கிட்டு கிளைண்ட்டில் அவங்ககிட்ட எதுவும் தெரியாமல் ஜஸ்ட் யூசர் நேம் மட்டும் கொடுத்து லாகின் பண்ண வச்சு அங்கே ஒர்க் பண்ண வைக்கிறது. ஸோ அதில் சாம்பஃபோர் ஸ்பெஷல், லினக்ஸ் வந்து விண்டோஸோட கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணோம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ராக்ஸி சர்வர், ஸ்க்விட் ஆஸ் யூஷுவல். ஒரு என்வாயன்மெண்ட் இருக்குது, அதில் வந்துட்டு டேட்டா திருடு போகாமல் இருக்கும். எம்ப்ளாயி யாராவது டேட்டா வந்துட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ஸோ அது நம்ம கம்பெனிக்கு லாஸ் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போது செக்ஸ் இமேஜஸ் அந்த மாதிரி இமேஜஸ்லாம் பார்க்கக்கூடாமல் கம்பெனி இன்ஃபார்மெண்ட் ஸ்ட்ரக்சர் உள்ள மெயின்டைன் பண்ணுறது ஒரு அட்மினோட வேலை. ஸோ அதுக்கு ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Red Hat Enterprise Linux, அதில் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். என்னப்பா ஸ்டோரேஜ் அப்படின்னா, ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறது ஹார்ட் டிஸ்கில், அந்த ஹார்ட் டிஸ்க்கை எப்படி டைப் டைப்பாக கான்ஃபிகர் பண்ணலாம், அது ரெய்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது.
ஸோ அதில் 0, 1 and 5 கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். அதுதான் மேஜராக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற டைப்ஸ். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் லாஜிக்கல் வால்யூம் மேனேஜ்மெண்ட், எல்விஎம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எப்படின்னா இப்போது ஒரு டிஸ்க் வந்துட்டு யூ கரண்ட்டாக ஆன்லைனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படி ஆன்லைனில் இருக்கும்போது எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்க் ரெக்கவரி, ஃபைலில் டெலிட் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி ரெக்கவரி பண்ணுறது. அதுக்கப்புறம் எல்விஎம் ரெக்கவரி, அந்த ஃபைலில் ஃபைல் ஏதாவது க்ராஷ் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதை பற்றின ஒரு டாபிக். செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் கான்செப்ட், பிடி கான்செப்ட். ஒரு சர்வர் அப்படின்னா அதில் எந்த விதமான தப்பான இன்புட்ஸ் உள்ளே வரக்கூடாது. சிஸ்டமும் அதே நேரம் ப்ராப்பராக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரன் ஆகிட்டே இருக்கணும். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா தேவையில்லாத ஃபைல்ஸை கில் பண்ணும்போது இல்லை ப்ராசஸை கில் பண்ணும்போது, கில்னால் அதை ரிமூவ் பண்ணுறது, டவுன் பண்ணிவிடுறது. அப்படி பண்ணும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, ஹேக்கர்ஸ் உள்ளே வரத்துக்கு சான்சஸ் கம்மி ஆகிடும். இன்னொன்று, சிஸ்டத்தில் இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போது சிஸ்டம் வந்து ஹேங் ஆகாமல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது அப்போ ரெண்டு பக்கமும் அது அந்த ரோல் ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபவுட் அண்ட் பேசிக்ஸ் இன் கான்ஃபிகரிங் 4 types ஆஃப் லினக்ஸ் செக்யூரிட்டி லேயர்ஸ். எஸ், லினக்ஸில் மொத்தம் 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது, 4 layer இருக்குது. 4 layer எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பேசிக்ஸ் இன் ஷெல் ஸ்கிரிப்டிங், க்ரியேட்டிங் அண்ட் மாடிஃபைங் ஓன் கமாண்ட்ஸ். எஸ், நீங்களே ஓனாக ஒரு கமாண்டை யூஸ் பண்ணுறது. அப்போது வெளியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான செட்டப் இங்கே பண்ணி வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தெரியும். அப்போது தெர் இஸ் 99.9% செக்யூரிட்டி. நீங்கள் அந்த 1% நீங்கள் தான். நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் வெளியே சொன்னால் மட்டும்தான் அந்த செக்யூரிட்டி வந்துட்டு, அந்த செக்யூரிட்டி ரூல் வந்து வெளியில் போகும். அது வரைக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ இதுக்காக தான் லினக்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிறத பற்றி எல்லாரோட பொதுவான கருத்தாக இருக்கு. ஸோ லினக்ஸில் இந்த பார்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்துட்டு விண்டோ சர்வருக்கு ஜம்ப் ஆகிடலாம். விண்டோ சர்வர் ஃபஸ்ட் எடுத்தோடனே கம்பாரிசன் ஆஃப் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ், ரெண்டுத்துக்கும் என்னென்ன கம்பாரிசன் அப்படிங்கிறத பார்த்துட்டு டிஎன்எஸ் சர்வர். என்ன திடீர்னு நீங்கள் சர்வருக்கு போயிட்டீங்க, விண்டோஸ் பற்றி அங்கே அவ்வளோ சொல்லி கொடுத்தீங்க, இங்கே வந்து எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இருக்குது கண்டிப்பாக. அது உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கலாம். ஆனால் ஜென்ரலாகவே இப்போ இருக்கிற பேச்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விண்டோஸ் மிஷின் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கும். இன் கேஸ் ஆஃப் நாலேஜ் இல்லை அப்படின்னா வில் கிவ் த ட்ரைனிங் தென் will put it on this continuation. So, அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் டிஎன்எஸ் சர்வர், ஆக்டிவ் டைரக்டிவ் டொமைன் கண்ட்ரோலர், விண்டோஸ் சர்வர் வச்சுக்கிட்டு விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் மெஷின்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, டிஎஸ்சிபி சர்வர், ஐஏஎஸ்னா வெப் சர்வர், விண்டோஸ் டிப்ளாய்மெண்ட் சர்வர் WDS, எப்படி சர்வர்லேருந்து கிளைண்ட்டை விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கம்பெனி, ரியல் டைம் சினாரியோஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் செட்டப். எஸ் அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ட்ரபுள் ஷூட்டிங்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூவில் இந்த டாபிக்ஸில் உள்ள இல்லாத விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் இருக்காது. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 3-4 டாப்பிக்காவது இன்டர்வியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் கேட்டிருப்பாங்க இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக தான் சூஸ் பண்ணி இதை மட்டும் உள்ளே வச்சுருக்கோம். இது ஒரு பேசிக்ஸ் தான். இதை நீங்கள் ப்ராப்பராக படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர செக்மெண்ட் நீங்களாவே ஓனாகவே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா லினக்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஆர்கிடெக்சர் இந்த ஆர்கிடெக்சர். ஸோ ரெண்டும் ஒன்றா சேரும்போது, ரெண்டும் லைவாக பார்க்கும்போது யூ வில் கெட் மெனி ஐடியாஸ். ஸோ நீங்கள் அதில் ஒரி பண்ணுறதுக்கான விஷயமே கிடையாது. ஸோ விண்டோஸ் ப்ளஸ் லினக்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இது செஷன் முடியும் போது. ஸோ அதுக்கப்புறம் விர்ச்சுவலைசேஷன், மார்க்கெட்டோட ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன மார்க்கெட்டோட ஹாட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி ஒரு கம்ப்யூட்டரில் இருந்துச்சு அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன், யூ கேன்
இன்ஸ்டால் மல்டிப்புள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே சிஸ்டமில் விண்டோஸும் லினக்ஸு திரும்ப இன்னொரு விண்டோஸ் மொத்தம் மூணு ஓஎஸ் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் அட்வான்ஸ் ஃபீச்சர் தான் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி. அப்போது அதை பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க, விர்ச்சுவலைசேஷன்னா என்ன, விர்ச்சுவல் மிஷின்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட், டைப்ஸ் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன் ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் விர்ச்சுவலைசேஷன். கிளவுட் கம்ப்யூட்டிங் கண்டிப்பாக இந்த வீடு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு, யா வில் சி அபவுட் தட். அதுக்கப்புறம் விர்ச்சுவலைசேஷன் பேஸ்டு கம்பெனி ஆர்கிடெக்சர். ஸோ இந்த விர்ச்சுவலைசேஷன் பற்றி என்ன அப்படிங்கிறத நல்லா இந்த ஒரு சினாரியோ உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறம் விர்ச்சுவலைசேஷன் கற்றுக்க முடிச்சதுக்கப்புறம் அதோட ரெண்டு ப்ராடக்ட்ஸ், ஹை ஸ்பெசிஃபைட் ப்ராடக்ட்ஸ், VMware's ESXi. ESXi படிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை போய் தெரிஞ்சுக்கணும். அப்போது சிலபஸில் இன்க்ளூட் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹலோ, எஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதே இந்த ஒர்க் ஸ்டேஷனில் தான். ஸோ லினக்ஸ் விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதில் ஒர்க் ஸ்டேஷன் பற்றி நல்லா தெரிஞ்சுப்பீங்க. தென் அதுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ESXi. ESXi-னா என்ன அப்படிங்கிற விஷயம் நீங்கள் படிக்கும்போது வில் ஃபீல் ஆசம். அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர். அதுக்கப்புறம் அதோட கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ண போகிற விர்ச்சுவல் மிஷின்ஸ், அதுக்கப்புறம் அதே கான்ஃபிகரேஷன் அப்படியே மைக்ரோசாஃப்டோட ஹைப்பர்வியூ ப்ராடக்ட் எப்படி இருக்கும், ரெண்டுது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஹாட். ஹைப்பர்வியூன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, விஎம்ஆர் அதை விட அதிகமாக பர்சன்டேஜாக இருக்குது. டாப் ஒன் விர்ச்சுவலைசேஷன் ப்ராடக்ட் நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா விஎம்ஆர் தான். ஸோ அதுக்கடுத்தது ஹைப்பர்வியூ இருக்குது. ஸோ இது ரெண்டுத்து பற்றியும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி புரிஞ்சுப்பீங்க. இது ஒரு ஸ்டார்ட் அப் தான், ஆனால் இந்த ஸ்டார்ட் அப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தடுத்து நீங்களே படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கிங். நெட்ஒர்க்கிங் இது ஏன் தனியாக சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உள்ளே என்னென்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பேன். அபவுட் நெட்ஒர்க், நெட்ஒர்க்னால் என்ன, ரோல்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ், என்ஐசி கார்டுனா என்ன, ஸ்விட்ச்னா என்ன, ரவுட்டர்னா என்ன, யூசர் அண்ட் டிவைசஸ் அண்ட் நெட்ஒர்க் டிவைஸ் டபுள் ஷூட்டிங்ஸ். ஸோ ஓவராலாக நெட்ஒர்க்கிங் லெவலில் பிரச்சனை வந்தாலும், விர்ச்சுவலைசேஷன் சிஸ்டத்துக்குள்ள பிரச்சனை வந்தாலும், ஓஎஸுக்குள்ள பிரச்சனை வந்தாலும், சொல்யூஷன் நீங்களாக யோசித்து கொடுக்குற மாதிரி இந்த பேக்கேஜை ரெடி பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த பேக்கேஜ் மூலயமா நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ லிசன் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது பிரதீப் குமார். நன்றி.